வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் கண்மணிஸ் டூடுல் டைரி. இன்றைக்கி பூஜை அறை சுத்தம் பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு பயனுள்ள 25 பூஜை அறை குறிப்புகள் போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அந்த வீடியோவை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை அறை சுத்தம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு வச்சுருக்க பூவெல்லாம் எடுப்போம். அதை அப்படியே குப்பையோட குப்பையாக போட்டுறாமல் தனியாக ஒரு கவரில் போட்டு கால்படாத இடங்கள்லையோ ஆறு, கிணறு, குளம் அந்த மாதிரி இடங்களில் போட்டுடலாம். பூஜை அறையில் குங்குமச்சுமில்ல வச்சுருக்க மஞ்சள் குங்குமத்தை இரண்டையும் பூஜை அறை சுத்தம் பண்ணும்போது மாற்றிடணும். அந்த மஞ்சள் குங்குமத்தை வாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கில் இருக்க திரியை எடுத்து தனியாக வச்சு திருஷ்டி சுத்தும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கில் இருக்க எண்ணெயை கரண்ட் இல்லாதப்ப விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பூஜை குப்பைகளை போடுற அதே கவரில் அதையும் போட்டு கால்படாத இடங்களில் போட்டுடலாம். பூஜை பாத்திரங்களை விளக்கும் போது அதில் இருக்க பொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு விளக்கணும்னா விளக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டிஷ்யூ பேப்பர் ஒன்று வச்சு அதில் இருக்க எண்ணெய், பொட்டு, குங்குமம் எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தம் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால விளக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூஜை அறையில் தட்டில் எப்பவும் நிறைய காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அந்த காயின்ஸாக பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த காயினை கழுவாமல் யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு காயினையும் நல்லா தண்ணியில் சோப் போட்டு நல்லா கழுவிடணும். வெள்ளி விளக்குகளுக்கடியில் எல்லா விளக்குகளுக்கடியிலையும் காயின் வச்சுருப்போம், அந்த காயினையும் எடுத்து சுத்தம் பண்ணிடணும். வெள்ளி பொருட்களை சுத்தம் பண்ணுறதுக்கான நல்லா பளிச்சுன்னு வெள்ளி பொருட்களை கருப்பாகாமல் நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கான வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். அகல் விளக்குகளையும் எப்படி சுத்தம் பண்ணலாம், அதில் இருக்க எண்ணெய் பிசுப்புகளுக்கெல்லாம் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன், அதையும் பாருங்கள். டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். உப்பு தீபத்தில் இருக்க உப்பையும் நம்ம அப்படியே கொட்டிடக்கூடாது, அதையும் கால்படாத இடங்களில் தான் போடணும். அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கால்படாத இடங்களில் போடணும். எல்லா திரியையும் எடுத்து வச்சு திருஷ்டி சுத்தம் போது அதை பயன்படுத்திக்கலாம். பஞ்ச பாத்திரத்தில் இருக்க தண்ணியை சும்மா வெறும் இடங்களில் ஊற்றிடக்கூடாது, கால்படாத இடங்களில் மரம், செடி, கொடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஊற்றணும். எங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு எல்லாத்துலேயும் நான் அந்த தண்ணியை ஊற்றிடுவேன். எப்போவுமே கால்படாத இடத்துல ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது. உப்பு தீபத்துக்கு வச்சுருந்த அந்த உப்பையும் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்குள்ளே ஊற்றிடலாம். கால்படாத இடங்களில் தான் ஊற்றணும், மற்ற இடங்களில் ஊற்றினோம்னா கெட்டது. பூஜை பாத்திரங்களை விளக்கிறதுக்கு எப்போவுமே நான் சபீனா, லெமன், புளி அந்த மாதிரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல, சபீனாவே போதும். சபீனாவில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டு அந்த சபீனாவையே அப்படியே தொட்டு நல்லா விளக்கணுன்னா பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். தேவைப்பட்டால் புளி யூஸ் பண்ணிக்கலாம். புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பித்தளை பாத்திரங்களெல்லாம் விளக்கிறதுக்கு. வெள்ளி பாத்திரங்களை விளக்கிறதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வெள்ளி பாத்திரங்கள்லாம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக மாறிடும். பாருங்க, சபீனா மட்டும்தான் தொட்டு விளக்குறேன், சபீனாவும் லெமன் புளிஞ்சு அதே லெமனை வச்சு தான் நல்லா விளக்குனேன். பாருங்க எவ்வளோ பளிச்சின்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருங்க, கழுவிட்டு காட்டுறேன். சபீனாவே போதும், வேற எந்த பொருளும் தேவைப்படாது. சபீனாவுக்கே சபீனாவிலேயே இப்போ வர சபீனாவில் லெமன் புளி எசன்ஸ் வந்து அதில் அதிகமாகவே இருக்குது, அதனால சுத்தம் ரொம்பவே நல்லா ஆயிரும். பித்தளை பாத்திரங்களுக்கு சபீனாவே போதுமானது. எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். வெள்ளி பாத்திரங்களை விளக்கிறதுக்கு அதுக்கும் சபீனா யூஸ் பண்ணிக்கலாம், கூட இன்னொரு பொருள் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையை சுத்தம் பண்ணும்போது எப்பவும் நிலவாசல் படியில் இருக்க கண்ணாடியை சுத்தம் செஞ்சுக்கணும். கண்ணாடியை சுத்தம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக விபூதியை தண்ணியில் கலந்து இந்த மாதிரி கண்ணாடி ஃபுல்லாக பூசிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிரும்.
எப்போவுமே நிலவாசலில் இருக்க கண்ணாடியை சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா தொடச்சி நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். நல்லா தொடச்சி சுத்தமாக பளிச்சுன்னு வச்சதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வச்சு அதையும் சாமி கும்பிடணும். அதையும் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அலங்கரித்து சாமியாக வழிபடணும். ஒவ்வொரு முறை பூஜை அறை சுத்தம் செய்யும் போதும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி தினங்கள்லையும் உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்துக்கணும். செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் உப்பு குறையாமல் அதில் மறுபடியும் கொட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது. பூஜை அறை பாத்திரங்களை நல்லா சுத்தம் செஞ்சு விளக்குனதுக்கப்புறம் உடனே தொடச்சிட்டு அப்போவே விளக்கு பற்ற வச்சிடணும். இன்றைக்கி பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு நாளைக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு விடக்கூடாது. உடனே பூஜை செஞ்சு விளக்கு பற்ற வச்சிடணும். இந்த பூஜை அறை சுத்தம் பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பூஜை அறை குறிப்புகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மேலும் ஏதாவது பூஜை அறை குறிப்புகள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவும் நான் போடுறேன். நன்றி.